Hi friends, so இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து எப்படி என்னென்ன டைப் ஆஃப் டோர் இருக்கு என்ன டைப் ஆஃப் விண்டோ இருக்குன்னு நாம பார்க்கலாம் 3D Maxல சோ மத்த சாஃப்ட்வேர்ல வந்து நாம என்ன பண்ணோம் அப்படினா வந்து ஸ்கெட்சப்லலாம் வந்து நாம வெளிய இருந்து பிளக் இன் பண்ணோம் ரைட்டுங்களா சோ இதுலயுமே பண்ணலாம் 3D Maxல பொறுத்த வரைக்கும் பிளக் இன் பண்ணலாம் டிஃபால்ட் டோரும் இருக்கு நமக்கு தேவையான டோரை நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே மாதிரி தான் ஸ்கெட்சப்ல ஆனா ஸ்கெட்சப்ல வந்து என்ன பண்ண முடியாது அப்படினா டிஃபால்ட்டா டோர் வந்து இருக்காது நம்ம தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லனா பிளக் இன் உள் வெளிய இருந்து எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படினா இந்த ஜியோமெட்ரி டூல் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜியோமெட்ரி டூல்ல இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படினா டோர் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா சோ அந்த டோரை நான் கிளிக் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 टाइप्स ஆஃப் டோர் வந்து இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து பிவோட் டோர் பிவோட் டோர் சோ பிவோட்ட நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கிளிக்கர் ரிலீஸ் பண்ணல ஓகேவா சோ இங்க ரைட் சைடு பாருங்க வித் டெப்த் இங்க பாருங்க வித் டெப்த் ஹைட்ன்றது இதுதான் நான் இது பண்ணிட்டேன் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கணும் அப்படினா வித் கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் டெப்த் கொடுக்கணும் கிளிக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஓகேவா சோ அங்க கிளிக் பண்ணேனா கிளிக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஹைட் கொடுக்கணும் ஓகேங்களா சோ ஹைட் குடுக்குறேன் சோ ஹைட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படினா டோர் கிரியேட் ஆகுது ஓகேவா சோ அகைன் நான் இன்னொன் பண்ணி கட்டறேன் சோ பிவோட் டோர் எடுக்கறேன் நான் கிளிக் பண்ணி அகைன் வந்து கிளிக் ரிலீஸ் பண்றேன் இப்போ நான் என்ன பண்றேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிட்டு இன்னொரு கிளிக் அண்ட் தென் வந்து ஹைட் ஓகேவா சோ இப்போ நான் வச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இத நான் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இத நான் செலக்ட் பண்ணி எப்பவும் போல மாடிஃபயர் லிஸ்ட் இருக்குல சோ மாடிஃபயர் லிஸ்ட் கொடுத்துட்டு என்னோட ஹைட் வந்து எனக்கு எவ்வளவு வேணும் அப்படினா 7 ஃபீட் வேணும் நார்மலா ஒரு டோரோட ஹைட் வந்து 7 ஃபீட் ஓகேவா சோ நார்மல் டோரோட சைஸ் வந்து 3 ஃபீட் இருக்கும் ஓகேவா சோ டெப்த் வந்து எனக்கு 1 அடிக்குலாம் இருக்காது 2 இன்சஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ஓகேவா இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 4 இன்சஸ் 4 டு 6 இன்சஸ் வந்து கொடுங்க அவ்வளவுதான் வந்து ஃப்ரேம் வந்து இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண சோ அதே மாதிரி இதுலயே பண்ணிக்கலாம் சோ இதோட ஹைட் வந்து எனக்கு என்ன வேணும் 7 ஃபீட் 7 ஃபீட் சோ வித் வந்து எனக்கு எவ்வளவு வேணும் அப்படினா 2.6 ஃபீட் ஓகேவா சோ இது வந்து எதுக்கான டோர்னா பாத்ரூம் கான டோர் ஓகேவா சோ இதோட இது வந்து டெப்த் வந்து 4 இன்சஸ் கொடுத்துக்கறேன் ஓகேவா சோ இப்போ கொடுத்துட்டேன் இப்போ நான் எதை செலக்ட் பண்றேனோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி இங்க இருக்கேன் ஓகேவா இப்போ எனக்கு இதோட பாராமீட்டர்ஸ் வேணும் நான் இதை மாடிஃபை பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா இதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மாடிஃபைன் இருக்கும் ஓகேவா கிளிக் பண்ணோடனே வரலேன்னு போட்டு மண்டையை பிடிச்சிட்டு இருக்காதிய கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து மாடிஃபைன்னு இருக்கும் ஓகேவா ஸோ மாடிஃபை கிளிக் பண்ணாதான் இதோட பராமீட்டர்ஸ் கட்டும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் டோரும் கொடுக்குறேன் ஸோ டபுள் டோர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்க வந்து பாருங்க ரெண்டு டோர் வந்து கிரியேட் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு ஸோ ஓப்பன் பண்றேன் எனக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க டபுள் டோரா ஓப்பன் ஆகும் இல்லை இப்போ டபுள் டோர் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஓப்பன் ஆகும் பாருங்க சிங்கிள் டோரா தான் ஓப்பன் ஆகும் என்ன ப்ரோ ஒரு சைடு தான் ஓப்பன் ஆகுமா இப்போ எனக்கு இப்படி இந்த சைடு கூட வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதில் ஃப்ளிப் ஸ்விங்குன்னு இருக்கு பார்த்தீங்களா இது கொடுத்தா எனக்கு இங்கிட்டு வந்துடும் அகைன் நான் கொடுத்தா அங்கிட்டு வரும் ஃப்ளிப் ஹேங் ஹிஞ்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளிப் ஹிஞ்ச் வந்து என்னன்னா ரைட் டு லெஃப்ட் இப்படி மாறிக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மாறும் எனக்கு டோர் ஓப்பன் வந்து இந்த இன்ட்லேருந்து அந்த இன்ட் அப்படி போய்க்கும் ஓகேவா ஸோ ஹிஞ்சை வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து வந்து இதை வந்து ஓகேவா அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரேம்னு இருக்கா ஸோ இந்த ஃப்ரேமுக்கான இது வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரேம் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ வந்து திக்னஸ் வந்து வித்து வந்து 2 இன்ச்சஸ் ஓகேவா ஸோ இந்த வித்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்னால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா உள்ளே இருக்க டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா டோர் ஆஃப்செட் அப்படின்னா டோர் வந்து எவ்வளோ தூரம் ஆஃப்செட் ஆயிருக்கும் மிடில் இருக்குமா எண்டில் இருக்குமா ஸோ டோர் வந்து பாருங்கள் மிடில் இருக்கணுமா எண்டில் இருக்கணுமா ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்னன்னா லீஃப் பேனல் ஸோ லீஃப் பேனல்ங்கிறது என்னது நம்மளோட இந்த பேனல் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த இது இருக்குல்ல இந்த டோர் இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க டோரை ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்க இதை ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இதை வந்து பேனல்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் இந்த பேனலில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பேனலோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக வருது ஸோ இதுதான் வந்து இதோட திக்னஸ் ஓகேவா ஸோ 2 இன்ச்சஸ் எனக்கு இருக்குது ஓகேவா டாப் ரெயில்னா மேலே இருக்க டாப் ரெயில் டாப் ரெயிலோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்
ஓகேவா. அதே மாதிரி பாட்டம் ரைல்னா பாட்டம் ரைல் அந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் வேற கிளியராக இருக்கான. ஓகே இந்த ஆங்கிளில் வைக்கிறேன். ஸோ இந்த எட்ஜு பார்த்துக்கலாம், இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த எட்ஜு, அதே மாதிரி டாப் எட்ஜ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப் ரைல் இங்கே குறைதா, ஸோ பாட்டம் ரைல் கூடுறேன் இந்த குறைதா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா டாப் ரைல் பாட்டம் ரைல். ஓகேவா. அப்புறம் பேனல் ஹரிசானல். ஸோ ஹரிசானல் பேனல் வந்து எனக்கு எத்தனை வேணும், ஒன்றுன்னு இருக்குது. இப்போ நான் டூன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் ஆகும், என் நம்பர் ஆஃப் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா, லைட் கலராக வச்சு பார்ப்போம். ஓகேவா, இல்லை தெரியுது. ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேனல் வந்து ஸ்பிளிட் ஆகுது. எனக்கு வந்து ஒன்று போதுன்னா சிங்கிள் பேனலாக இருக்கும். ஓகேவா. இப்போ வெர்டிக்கல் பேனல் அதே மாதிரி. ஸோ வெர்டிக்கல் பேனல் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து என்ன ஆகுது வெர்டிக்கல் பேனல் வந்து நிறையா வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு டோருக்கான டிசைனுக்கான எப்படி வேணுமோ அப்படி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மியூட்டன்ட். ஸோ மியூட்டன்ட்னா என்னன்னா, ஸோ இதுதான் வேற எப்படி சொல்றது. ஸோ ஒன்று ஒன்று வச்சுட்டேன் சரி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து மியூட்டன்ட். ஸோ மியூட்டன்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து, ஸோ அந்த இது பேனல் ஹரிசான்டலாக தெரியும் இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மண்டேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரேண்டமாக வந்து அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்புடின் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொருக்கான ஸ்பேஸ் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் இது. ஸோ எனக்கு நன்னன் கொடுத்தேன்னா அங்கே நடுவில் எதுவுமே வராது, அது வந்து கிளாஸ் ஆகும். ஸோ கிளாஸ் வேணால் கிளாஸு. ஸோ பிவல்டு வேணா பிவல்டு. ஸோ பிவல்டுனா இது வந்து ஒரு டைப். ஓகேவா, டோரில் ஒன் ஆஃப் த டைப். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கான திக்னஸ், அதுக்கான திக்னஸ் டூ, மிடில் திக்னஸ் எவ்வளோ, வித்து எவ்வளோ. ஸோ இது எல்லாமே கொடுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி போகிறோம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது, என்ன என்ன பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிவில்லாம் வந்து இந்த மாதிரி வரும், லைக் வந்து ஒரு ப்ரிசம் மாதிரி வரும். ஓகேவா, லைட்டாக அப்படி தெரியும் ப்ரிசம் மாதிரி கொஞ்சம் இங்கே பாருங்கள் தெரியுதா. ஸோ லைட்டாக வந்து ப்ரிசம் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ மிடில் திக்னஸ்ஸாக நடுவில் உள்ள திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ மிடில் வந்து இந்த இந்த இடத்துல பார்த்தீங்களா இதோட திக்னஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி வந்து காட்டும். அண்ட் தென் வந்து வித்து ஒன். ஸோ அந்த வித்து ஒன்னோட வித்து வந்து எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஸோ வித்து டூ வந்து எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து காட்டுறது தான் வந்து என்னது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிபிள்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் ஆகுனா சிம்பிளாக அப்படி வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவோ டோர். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் டோர். ஸோ ஸ்லைடிங் டோர் அதே மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சுட்டு ஹைட் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஹைட் எவ்வளோ, ஸோ ஹைட் வந்து 7 ஃபீட்டு வேணும்னா 7 ஃபீட்டு. ஸோ வித்து வந்து எவ்வளோ வேணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டெப்த்து வந்து எவ்வளோ வேணும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ளிப் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃப்ளிப்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கு. ஓகேவா. ஸோ ஃப்ளிப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஃப்ளிப்பாக டோர் வந்து உள்ளே வெளியே போய்க்கும். இப்போ நான் ஃப்ளிப் கொடுத்துட்டேன்னா என்னோடய ஓப்பன் வந்து அங்கிட்டு இருக்கும். ஓகேவா. இப்போ நான் ஃப்ளிப் எடுத்து விட்டேன் அப்படின்னா இந்த சைடு வந்துடும். ஓகேவா. அதுமாதிரி ஃப்ளிப் சைடு. ஸோ சைடு மாற்றிக்கலாம். ஓகேவா. சைடு மாற்றிட்டு நான் இந்த மாதிரி வந்துடும் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃப்ரேமோட வித்து, டெப்த்து, டோர் ஆஃப் செட்டு, லீஃப் பேராமீட்டர். ஸோ இதுதான் வந்து நான் லீஃப் சொல்லிக்கேன், இது வந்து ஃப்ரேம் சொல்லிக்கேன். ஓகேவா. அதோட பேராமீட்டர் அதே மாதிரி கிளாஸு, நடுவில் கிளாஸ் வேணுமா பெவில்டு வேணுமா. ஓகேவா. ஸோ இது காமனாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோல்டு. ஓகேவா. பிஃபோல்டு வந்து எப்படி யூஸ் ஆகும்னா அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணக்கப்புறம் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இது இன்க்ளைண்டாக இருக்குது ரைட்டா, எனக்கு வந்து கோணலாம் தெரியுது. இப்போ நான் இதை கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே ஸ்னாப் டாகில் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ண, அதை ஆன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இல்லை டேரெக்டாக கூட ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், ஆனால் அது ஆனில் இருக்கணும். ஓகேவா. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து கிரிட் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கிரிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட் பாயிண்ட் வந்து காட்டும். ஸோ அப்போ எனக்கு என்னோட டோர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணி
இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கிளிக்கை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு எத்தனை பாயிண்ட் தள்ளி வரும் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி ஹைட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்னாப் டாகில் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கான ஹைட்டு இது எதனா எல்லாமே வந்து மாடிஃபைல்ஸில் பராமீட்டர் இருக்கும், அதே தான் இருக்கும். ஃப்ளிப் டோருக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி வந்து சீசாரி பிஃபோர் டோர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை நம்பர், இதுலேயே டபுள் டோர் போடலாம். ஸோ டபுள் டோர் போட்டால் எப்படி இருக்கும், ஃப்ளிப்ஸிங் எப்படி இருக்கும், ஃப்ளிப் ஹங்கிங் இருக்கும், எல்லாமே காமன் பராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ டோருக்கு என்ன மொதல் டோருக்கு பிஃபோர் டோருக்கு என்ன பராமீட்டர்ஸ் பார்த்தோமோ அதே பராமீட்டர்ஸாக வந்து என்னது இங்கேயும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ ஜாமெண்ட்ரியில் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஸ்விங். ஓகேவா? ஏஸ்விங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு டெப்த்து கொடுத்துட்டு ஹைட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துறேன். இப்போ நார்மலாக ஒரு விண்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 feet இருக்கும். ஓகேவா? விண்டோட விட்த் எவ்வளோ இருக்குன்னா 4 feet வச்சுக்கணும், 4x4 வச்சுக்கணும். டெப்த் வந்து வாலோட திக்னஸ். ஸோ 9 inches நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 9 inches அவுட்ரு வால் இருக்கும், அதுக்கான திக்னஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ஹைட்டு பேராமீட்டர் முடிச்சு இப்போது ஃப்ரேம் ஓடுது. ஸோ ஹரிசென்ட்ரல் ஃப்ரேம் வந்து எவ்வளோ இருக்கும், 2 inches திக்கணும். இப்போ வெர்டிக்கல் ஃப்ரேமோட திக்னஸ் இருக்கும், 2 inches இருக்கணும். ஸோ ஓவரால் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஓகேவா? ஓவரால் திக்னஸ்னால் வெளியே இருக்க திக்னஸ் அது எவ்வளோ இருக்கணும். இந்த மாதிரி கிளாஸிங் திக்னஸ். ஸோ கிளாஸ் உள்ளே இருக்க கிளாஸோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த பேனலோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து வந்து ரைல்ஸ் அண்ட் பேனல். ஸோ ரைல்ஸ் அண்ட் பேனல் அதே மாதிரி தான், உள்ளே இருக்க அந்த ரைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது. ஸோ ஃப்ரேம் மாதிரி, ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் மாதிரி. ஓகேவா? ஸோ அதோட கவுண்ட் எனக்கு வந்து எவ்வளோ வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் வேணும். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் வருது. ஓகேவா? ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கவுண்ட் அதிகமாக இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 தான் என்னோட கவுண்ட் அப்படின்னா எனக்கு ஓப்பன் வந்து இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ இதே மாதிரி தான் வந்து எனக்கு எல்லா டோரோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், சாரி விண்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? கேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ கேஸ்மெண்ட் இருக்குது, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணி பண்ணி கண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இதுலேயே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 types ஆஃப் கேஸ்மெண்ட் வந்து வரும், விண்டோவே 2 type ஆஃப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே ஃப்ளிப்ஸிங் எல்லாமே உண்டு. ஃபிக்ஸ்டு டோர், ஃபிக்ஸ்டு டோர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த டோர். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவோட்டர் டோர். ஸோ பிவோட்டர் டோர் வந்து பாருங்கள், நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், ஹைட் கொடுக்குறேன். ஸோ இதோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பிவோட்டர் டோர். ஸோ இந்த மாதிரி பிவோட்டோட ஆகும். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ப்ரொஜெக்டட். ஸோ ப்ரொஜெக்டட் வந்து இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளிப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்லைடிங் டோர். ஸோ ஸ்லைடிங் டோர் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஸோ நான் ட்ரா பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் வந்து நம்ம அந்த டாமஞ்சிரிலாம் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் டோர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாரி ஸ்லைடிங் விண்டோ. நான் டோர் டோர்னு சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே வந்து எனது விண்டோ. ஓகேவா? தப்பாக சொல்லிதான் மனுஷங்க. ஸோ இது எல்லாமே விண்டோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு, விண்டோ ஃபுல்லாக பார்த்தாச்சு, அதுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.